இப்போ பெரிய கடைக்கு சின்ன கடைக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, பெரிய கடை வியாபாரம் பண்ணுறதுக்கோசம் ஹால்மார்க் ஹால்மார்க் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெரிய கடைக்காரங்க கூட முன்னாடியே சாதாரணக்கு தான் விற்றுந்தாங்க. இப்போ என்னென்னா பிஸ்னஸ் கோசம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாவ ஜுவல்லரியும் சேஞ்ச் ஆகினே இருக்குது, வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும், இவ்வளோதான். மற்றபடி கோல்டு கோல்டு தான் போட்டு குழப்பி நல்லா படித்தவங்களே போனால் கூட எங்களுக்கு ஒன்றுமே புரியலங்க. நகைக்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டுதுங்க, என்ன கணக்குனே தெரியலங்க. இது கல்லை தள்ளுபடி பண்ணுறோன்றாங்க, கல்லுக்கு ஒரு ரேட்டுன்றாங்க, அதை தள்ளிட்டுன்றாங்க, 16% தள்ளுபடி, இப்படி மக்களை குழப்பிறாங்க. அன்றைக்கெலாம் அப்படியே இருந்தது. பழைய கல் வச்ச நகைகள் வந்து கல் எடை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல் 30 மில்லி 40 மில்லி வரும். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தயார் பண்ணுற கல். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஹால்மார்க் நகைகள் ஓப்பன் செட் கல் ஐட்டத்தில் கல் வந்து 4 மடங்கு வெயிட்டாக வர மாதிரி இறக்குமதி கல். அது வந்து எப்படி பார்த்தாலும் ஜனங்களுக்கு அதில் நஷ்டம்தான். ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு வளையல் பண்ணுறாங்க, ஒரு செயின் பண்ணுறாங்கன்னா 10 கிராம் ஒரு வேலை செஞ்சோம்னா 5%, அப்போ அந்த 5% எவ்வளோனா 1/2 கிராம், அவ்வளோதான் அந்த ஆச்சாரிக்கு போகுது. அந்த ஆச்சாரிக்கு கூலியிலேருந்து பாலிஷ்லேருந்து கட்டிங்லேருந்து எல்லா வேஸ்டேஜுமே அவருடைய தான். ஆனால் அதை உருவாக்கி கொடுத்தவர் 1/2 கிராம் தான் சம்பாதிக்கிறார். ஆனால் அந்த முதலீடு போட்டவங்க 1.5 கிராம், அப்போ 1 கிராம் அவங்களுக்கு லாபம், 15%. ஒரு 32 கிராம் கல் வச்ச நெக்லஸில் பழைய கல்லோடைய வெயிட்டை கணக்கு பண்ணிங்கனாக்கா ஒரு 6 கிராம் வரும். அதே இப்போ வந்து 16 கிராம் வரைக்கும் வருது. ஏன்னா அது வெயிட்டுக்காக இப்போ இருக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து இறக்குமதி கல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க. வலைலாம் இருந்தது, இப்போ தப்பு பண்ணுறதுக்கெலாம் வேலை இல்லை, நிறைய மிஷின்லாம் வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து 9-6 பவுனில் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இப்போ தப்பு பண்ணுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு கிடையாது. இந்த ஹாலோ செயின்ன்றது வந்து இப்போது மிஷின்லேருந்து செஞ்சு வர்றது, மிஷின் மேடு அது. ஆனால் அது உள்ளே இருக்க ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா டியூப் மாதிரி போலாக இருக்கும். அது வந்து அறுக்கிறது இருந்தாலும் சரி, அது பயன்படுத்தும் போது தேய்மானமாக இருந்தாலும் சரி ரொம்ப வேகமாக ஆகிடும். அது தேய்மானம்லாம் ரொம்ப அதிகமாகிறதுனால நாள் பட்டு வராது. அது வந்து கையால் செய்கிற அந்த கெட்டி தாம்பு கட்சின்னு ஒரு 10-12 வருஷம் வரைக்கும் கூட அது உழைக்கும் அது. ஆனால் இப்போ வந்து பார்வைக்காகவும் அதிகமாக கடைக்காரங்க அதை வந்து ஜனங்கள் மேலே திணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கம்மியான சேதாரத்தில் கம்பெனிகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுனால அதில் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுனால ஜனங்கள் மேலே அதை வந்து திணிக்கிறாங்க. இதுதான் வருது, நிறையா போகுது, நிறையா விற்கிதுன்னு சொல்லி ஜனங்கள் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் அது வாங்கிறதுனால என்னன்னா ஒரு 3 மாதம்னு 4 மாதத்துக்குள்ளே திருப்பி மாற்ற வேண்டியதாக வரும். அனைவருக்கும் வணக்கம், இது ஃபேக்ட் டைஜஸ்ட். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, இருந்தாலும் கூட தங்கத்தின் மீதான மோகம் மக்களுக்கு குறையவே இல்லை. தங்கம் வந்து இந்திய கலாச்சாரத்தோட நெருங்கிய தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை ஒரு சிறந்த முதலீடாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு தங்க நகையை வாங்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எந்தெந்த விஷயங்களை தங்கம் வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்கணும்ன்றத இன்னைக்கு பல்வேறு நபர்களை நம்ம சந்திச்சு கேட்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கணும். காசு பணா கட்டு மணி மணி காசு பணா கட்டு மணி. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம புதுச்சேரியின் மாருதி பிஎஸ் ரெகக்னைஸ்ட் கோல்ட் பியூரிட்டி லெபார்டரி அசைங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் பிரவீன் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு தங்க நகையை வாங்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும்ன்றத பத்தி நம்ம கிட்ட தெளிவா சொல்றதுக்காக இருக்காங்க. வாங்க பேசலாம். சார், இப்ப தங்கம்னு சொன்னாலே 24 கேரட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சுத்தமான தங்கம். இப்ப நகை செய்யணும்னாக்கா அதை வந்து 22 கேரட்ல தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதான். ஒரு கேரட்டோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 4.166, 4.166. இது ஒரு கேரட்டோடைய கொள்ளளவு. இதை 22 மல்டிபிளை பெருக்கினீங்கன்னா 9.16, அதாவது 91.60 அப்படின்னு ஒன்று வரும். இதுதான் 22 கேரட். 24 கேரட்ல நகை தயாரிச்சிங்கன்னா அதை சரியான முறையில் தயாரிக்க முடியாது. அதில் ஏதாவது அதர் மெட்டல் கலந்தால் மட்டும்தான் அந்த நகையை முழுமை பெறும். எதையுமே வளைக்க கொள்ள எதையுமே செய்ய முடியும். ஸோ அப்போ 22 கேரட்டாக மாற்றணுன்றதுனால தான் 91.60 தான் முழு தங்கம், அதாவது 24 கேரட் 1000 கொள்ளளவில். மீதி 84% தான் அதர் மெட்டல் நம்ம இந்தியாவில் சேர்க்கப்படுது. அதுதான் 9.16 நாம் அப்படி சொல்கிறோம். ஒரு தங்க நகையை வாங்கும் போது எந்த விஷயங்களெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்ன்ற குழப்பம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்கு. ஸோ இப்போ ஒரு கடைக்கு போனாங்கனாக்கா ஒரு தரமான தங்க நகையை தான் வாங்குறோமான்றத எப்படி செக் பண்ணலாம்? குறிப்பாக முதல்ல நீங்கள் வாங்குகிற தங்க நகைகள் வாங்குகிற ஜுவல்லரியில் பிஐஸ் லைசன்ஸு அங்கீகாரம் பெற்ற கடையானு முதல்ல நீங்கள் அதை பார்க்கணும். முக்கியமாக அதில் நீங்கள் வாங்குகிற தங்க நகைகளை
என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்க முத்திரை என்னென்னலாம் இருக்கிறது விவரமாக சொல்கிறோம். முக்கியமாக அதை பார்த்து அதை வாங்குங்க. நாலு சீல் அதில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற சீல் இந்த சீல். இந்த முக்கோணம்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் பார்த்துறது உண்டு. அது முக்கோணத்துக்கு இடையில் இந்த ஒரு டாட் புள்ளி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் தங்கத்துக்கு கொடுக்குற ஹால்மார்க் முத்திரை. அதாவது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஹால்மார்க் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு, எல்லா சுவிட்சுக்கு கூட உண்டு. அதுக்கு ஐஎஸ்ஐ அப்படின்னு ஒரு முத்திரை கொடுப்பாங்க அரசாங்கத்தில். ஆனால் தங்க நகைக்கு மட்டும் இந்திய தர நிர்ணயம் கொடு வழங்கப்பட்ட சின்னம், அதாவது லோகோ, இந்த முக்கோணமும் அந்த நடுவில் ஒரு புள்ளியும், இதுதான் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். சில பேர் வந்து வெறும் முக்கோணத்தை மட்டும் பார்த்துட்டு இதுதான் அப்படி ஹால்மார்க்குன்னு நினச்சி ஏமாந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முக்கோணத்துக்குள்ளே ஒரு புள்ளி கீழே இதுவும் வரும், இதுதான் முக்கியமான சின்னம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு கேரட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம 916 அதை மட்டுமே நம்ம பொதுவாக நாம் நினச்சின்னு இருக்கோம். அப்படி கிடையாது, இந்திய தரணையும் மொத்தம் மூணு கேரட்டில் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 14 கேரட், அதில் 14 கேரட் 585 அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 கேரட், இது அதிகமாக வழங்கப்படுகிறது. 18 கேரட்டில் 750 அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் அதிகமாக நாம் நகைகளை பயன்படுத்துறது 22 கேரட், அதுதான் 916 சொல்லி சொல்கிறது. இந்த 18 கேரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வைர நகைகளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது சீக்கிரமாக ஃபிக்சபிளில் உடைஞ்சிரும் அப்படின்றதுனால அது 18 கேரட்டில் வைர நகைகளை அதிகமாக வரும். யார் வைர நகைகள் வாங்கினாலும் குறிப்பாக அதை அவசியம் பார்த்து வாங்குங்க. அதை 916 நினச்சி அதை ஏமாந்துட போகிறீங்க. கடையில் இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு அதை அவசியம் நீங்கள் அதை தெரிஞ்சிங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரேம், நம்ம கிளாஸ் ஃப்ரேம், ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுற நகைக்களுக்கு மட்டும்தான் அந்த 14 யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் நான்கு சீல் சொன்னேன்ல. ஒன்று முதல் சீல் இந்த பிஐஸ் லோகோ, ரெண்டாவது நீங்கள் வாங்குகிற பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, 916 இருந்தால் 916, 18 கேரட்டாக இருந்தால் 18 கேரட், அதுக்கப்புறம் இல்லைன்னா 14. அது இரண்டு. மூன்றாவதாக எந்த ஹால்மார்க்ஸ் சென்டரில் டெஸ்ட்டு பண்ணி போட்டு வாங்கின அந்த நகைகள், அதாவது அந்த நீங்கள் வாங்குகிற தங்க ஆபரணம் கரெக்டான முறையில் சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் பிஏசிட்ட ரெகக்னேஷன் வாங்கின அசை சென்டர் இருக்குது. அது ஹால்மார்க் அசை சென்டர். அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குகிற நகைகளை இந்த நகைக்கடைக்காரர்கள் அவரிடம் கொடுத்து தரத்தை சோதிப்பார்கள். அவங்க அதனை சோதனை செஞ்சு இது கரெக்டாக 916 வருதா அப்படின்னு கண்டிப்பாக அதில் செஞ்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய லோகோவும் அதில் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற தங்க நகை ஆபரணத்தோடைய அந்த கடை ஜுவல்லரியோட லோகோ நான்காவதாக இதை தான் பொறிக்கப்படுகிறது. இது இந்த நான்கும் பொறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது சரியான நகை என்று உறுதி செய்யப்படுகிறது. சார், இப்போ ஒரு நகையை வாங்கும் போது அது தரமான தங்க நகை தானான்னு செக் பண்றதுக்கு பொதுவாக நான்கு சிம்பிளை நோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பிஏஎஸ் மார்க்கிங் வந்து எந்த ஆண்டுல பண்றாங்க என்ற ஒரு சிம்பிளும் சேர்த்திருக்கும். இப்ப வந்து அந்த சிம்பிளை வந்து பதியறது இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 2017 முன்னாடி மொத்தம் 5 சீல் இருந்தது, ஹால்மார்க்கு, 916, அப்புறம் பிஏஎஸ் வந்து ஒரு ஒரு இயருக்கு ஒரு கோடு கொடுக்குறாங்க, RSU கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த சென்டர் வந்து ஹால்மார்க் வந்தோ அந்த குவாலிட்டி, அப்புறம் ஜுவல்லரி லோகோ கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா என்ன கரண்ட்டில் இருக்குன்னா, ஹால்மார்க்கு, அந்த பிஏஎஸ் லோகோ, 22K, 916 கேரட்டு, அப்புறம் 916, அப்புறம் எந்த ஹால்மார்க் சென்டரில் குவாலிட்டி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜுவல்லரி லோகோ, மொத்தம் 5 இருக்குது. அதை மக்கள் எல்லாம் பார்த்து வாங்கணும் கரெக்டாக. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா கேடிஎம் 916 நகைகளை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கினாங்க. ஆனால் சமீப காலமாக இந்த கேடிஎம் நகைகளுக்கு பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை வழங்கப்படுறதில்லைன்னு சொல்கிறாங்க. எதனால் சார்? தங்கத்தையும் சாதாரணமாக ஒட்ட வைக்க முடியாது. முதல்ல பொடின்னு வந்தது, அதாவது இந்த ஹால்மார்க்லாம் வரதுக்கு முன்னாடி பொடின்னு வந்தது. அந்த பொடின்னு எதில் செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, செம்பு, வெள்ளி ப்ளஸ் பவுன், இதை மூணு சேர்ந்து தனியாக எடுத்து வச்சு 2 பவுன் கூட ஒன்றா வச்சு சோல்டரிங் பண்ணுறது தான் பொடி. ஸோ அப்போ டோட்டல் உருக்கிற மெல்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளியும் கலந்துருக்கு, செம்பும் கலந்துருக்கு, அப்போ டச்சு குறையும். அதனால தான் கழிவு நகைன்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ள ஆரம்பித்தாங்கன்னா இந்த பிஏஎஸ்லேயே வந்து ப்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் நல்ல ப்யூராக வரணுன்றதுக்காக தான் கேடிஎம்ன்றது ஒரு அதர் மெட்டல். ஆக்சுவலாக கேடிஎம்ன்றது ஃபுல் மீனிங்கே கிடையாது, இவங்களாம் வச்சுக்கிட்ட பேர் தான் கேடிஎம்னு சொல்லிட்டு அந்த பேரில் இந்த நகையில் பத்த வச்சு ஆரம்பித்து செஞ்சு ஆரம்பிச்சுன்னு இருந்தாங்க பொற்கொள்ளர்கள், அந்த பத்தர்கள்.
ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிப்புத்தன்மை அதில் அதிகம். ஏன்னா இதில் பற்ற வைக்கிறப்ப இந்த கேடியம் வந்து அப்படியே எவாபரேட் ஆகிடும். ஸோ அதில் விற்கிற தங்கம் மட்டும்தான் ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்க வைக்கும். அந்த எவாபரேட் ஆகிறப்ப நாசிலில் கலந்து லங்ஸு பாதிக்கப்பட்டு பல பேர் கேன்சரில் இறந்தாங்க. இது ஒரு ஊரில் செக் பண்ணுறப்ப ஒரு ஊரில் மட்டும் ஃபேக்ட்ரி பக்கத்தில் நிறைய பேர் கேன்சரில் இறந்தாங்க. இது ஏன் இப்படி இந்த ஊரில் மட்டும் அதிகமாக கேன்சர் வருதுன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு பொருட்களுடைய ஃபேக்ட்ரியே இருந்தது. இது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ ஏன் இப்படி ஆச்சுன்றப்ப கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கேடிஎம் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த சுற்று வட்டத்தாரில் நிறைய பேர் கேன்சர் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்தருங்க கேன்சரில் இறக்கப்பட்டாங்க. பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பத்தர் கேன்சரில் இறந்தாங்க. இது எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிஎஸ் என்ன பண்ணாங்க, பொற்கொள்ளர் சாகக்கூடாது அப்படின்ற முறையில் கேடிஎம் இருந்தால் ஹால்மார்க்கே போடக்கூடாதுன்னு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் நகைக்கில் கேடிஎம் ப்ரெசென்ட் ஆனால் கண்டிப்பாக எந்த சென்ட்ரலையும் சீல் போட்டு தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 9-6 வரலாம், ஆனால் அந்த பத்தர் பாதிக்கக்கூடாது. ஸோ அது இல்லைன்னா அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பத்தர் செய்வாங்க. அதனால தான் அந்த பத்தர்கள் செய்யக்கூடாதுன்றால தான் ஆல்மார்க்கே வர அந்த ஆல்மார்க் போனோம்னா கேடிஎம்மே ப்ரெசென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸோ கேடிஎம் நகைகளை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ரீசன். சார், கேடிஎம் நகைகள் கேன்சர் போன்ற நோய்களை உருவாக்குறதால அதுக்கு வந்து பிஏஎஸ் ஹால்மார்க்கிங் வழங்குறது இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ கேடிஎம்க்கு பதிலாக சால்ட் ட்ரிங்க்கு எந்த அலாய் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ஜிங்க் அப்படின்னு ஜிங்க்குன்னு ஒரு மெட்டலை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அலாயின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து கேட்மியம் சம்மந்தப்பட்டது இல்லை. ஸோ அதனால் இந்த நகைகளை மட்டும்தான் தயாரிக்கப்பட்டது தான் பிஏஎஸ்டு ஹால்மார்க் போடணும்னு சட்டம். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதை தான் செய்கிறாங்க. அதனால தான் அதில் வந்து கேடிஎம் பதிலாக இஎக்ஸ்பின்னு இப்போ எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம், இது வந்து வெளிநாட்டுக்கே தரத்துக்கு இணையான இந்த பொருள், ஒருக்கனாலும் ஒரு பாயிண்ட் கூட மைனஸ் ஆகாதுன்னு கணக்கு. சார், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்ஸ். இது தங்க நகைகளை போலவே ஜொலிக்குது. இதை வந்து ஒரிஜினல் நகைன்னு சொல்லி மக்கள் வந்து ஏமாந்து வாங்கிடுறாங்க. ஸோ இது வந்து இமிட்டேஷன் ஜுவல்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? ஒரு சின்ன டெக்னிக்கல் இருக்குது சார். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வீட்டில் யார்கிட்டையும் ஆசிட் இருக்கிறது இல்லை, ஏன்னா இருந்தால் பாதுகாப்பும் இல்லை. பட் ஒருவேளை கவரிங் நகையாக இருந்ததுன்னு வச்சுங்க, நல்லா சுரண்டிட்டு கல் உப்பை கரைச்சிட்டு அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா கல் உப்புக்கு தான் அரிக்கிற தன்மை உண்டு அதில். அப்போ கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாவே அது தங்கம் இல்லைன்றது நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல பத்தர்கிட்டையோ ஜுவல்லரியிலே வந்து கேரட் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, கேரட் அனலைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் வச்சு நீங்கள் தரத்தை யூஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கோசம் இந்த கல் உப்பை கரைச்சி அதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உணர முடியும். சார், இப்போ கேரட் மீட்டர் பற்றி சொன்னீங்க, நிறைய கடைகளில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேரட் மீட்டரை பயன்படுத்தி கோல்டுடைய குவாலிட்டியை அக்யூரேட்டாக செக் பண்ண முடியுமா? இல்லை சார், அது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மீட்டரில் வந்து 12 மைக்ரான் அளவு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கீழே இன்னரில் இன்னர் இருக்கின்றது அந்த மிஷின் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அந்த ஜுவல்லரி என்ன பண்ணுறாங்க, அசை சென்டருக்கு அந்த நகைகளை அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு நிறைய நகைகளை அனுப்புகிறப்போ ரேண்டமாக எடுத்து எது லோவில் வருதோ ஸ்கின்ல அதை எடுத்து உருக்கி டெஸ்டிங் பண்ணுவாங்க, அதை மெல்ட் பண்ணி. அது 9-1-6 வந்தால் மட்டும்தான் மீதி எல்லாம் அந்த ஸ்கின்ல டெஸ்டிங் பண்ணுவாங்க. அது வந்தால் மட்டும்தான் மீதி நகைகளையும் சீல் போட்டு முத்திரை போட்டு தரப்படுறது. அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரிஜெக்டட், திரும்ப அந்த பொருளை உருக்கி ஆபரணத்தை உருக்கி வேற தான் செஞ்சாகும். ஒரு தங்க நகையை வாங்க போனாலே செய்கூலி சேதாரம்னு சொல்கிறாங்க. இந்த செய்கூலி சேதாரம்னாக்க என்ன? நீங்கள் வாங்குகிற ஆபரணங்கள் மோல்டிங் டைப்பில் ஒன்று இருக்கலாம், கை முறையில் தயாரித்ததாக இருக்கலாம், ஹேண்ட்மேட் அப்படி தயாரித்ததாக இருக்கலாம், மிஷின் மேடில் தயாரித்ததாக இருக்கலாம். அதாவது குறைந்த சேதாரத்தில் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாவே அது கண்டிப்பாக மிஷின் மேடு தான் அர்த்தம். ஏன்னா மிஷின் மேடில் செய்கிறப்ப சாதாரணமாக பத்தர் ஒரு செயின் செய்யணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது ஆகும். அந்த 3 நாட்கள் கூட அவர் தனிப்பட்ட ஒரு நபரில் செய்ய மாட்டார். ஒரு கம்பி இழுக்கிறதுக்கு ஒரு தகுடுபட்டுறன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட் போடுறது அங்கே போய் போவார், அங்கே ஒரு 100 மில்லி 200 மில்லி வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா ஒரு பொருளை இழுக்கிறப்ப கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத தூசி நுணுக்கலாம், அது வெளியே எவாபரேட் ஆகும். ஸோ அதில் அங்கே அப்படி போகும். அதுக்கப்புறம் அவர் செயின் செய்வார், அப்புறம் மிஷின் கட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் அவர் செய்கிறப்ப அங்கே ஒரு சேதாரம் கொடுப்பார். அதுக்கப்புறம் பாலிஷ்னு சொல்லிட்டு போவோம், அங்கே கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஆகிற விஷயங்களும் கூட. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வர்றதுக்கு 3 நாள் ஆகும்.
அப்போ 3-4 பேர்கிட்ட போயிட்டு வரதுனால கண்டிப்பாக எடை மைனஸ் ஆகும். அதை தான் அவங்க சேதாரம்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுன்னு வச்சுங்களா. அதிகம்ன்றது என்னென்னா செய்கிறது அவங்க சொல்கிறாங்க. சாதாரணமாக இந்த 3%, 4%ன்றது மிஷின் மேட். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு செயினை 3 நாளில் செய்கிறது, ஆனால் மிஷின் 1 நாளைக்கு 100 செயின் செய்யும். ஸோ அங்கே சேதாரமே ஆகாது. அதனால தான் அந்த நகைகள் மட்டும் குறைஞ்ச சேதாரத்தில் அவங்களால விற்க முடியுது. இந்த பத்தருங்க செய்கிறாங்களா பொற்கொள்ளர், அவங்களுக்கு இத்தனை பேருக்கு போயிட்டு வர்றதுனால எல்லோரும், அது சொல்லப்போனால் எல்லோரும் பழைக்கிறாங்க. அதனால் ஸோ எல்லாருக்கும் சேதாரம் கொடுக்குறதுனால இந்த ஒரு 5% வாங்குறாங்கன்னா இந்த பொருளுக்கு மட்டும் 10-12 அப்படி வாங்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றதுனால கண்டிப்பாக அங்கேயும் 2-1 ஆகும். ஸோ அப்படி போகிறதுனால இதுக்கு மட்டும் சேதாரம் கூட. இதுக்கு இடையில ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டையில் மோல்டிங்னு ஒன்று ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. வேக்ஸ், வேக்ஸில் மோல்டிங் பண்ணி பண்ணுற மிஷின்ஸ் வந்து இப்போ இங்கே எல்லாம் இல்லை. அது பாம்பேயில் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அங்கே இம்பார்ட்டன்ட், ரொம்ப காஸ்ட்லி மிஷின் அது. அங்கே எல்லாம் செய்கிறதுனால அது ரொம்ப ஷோவும், இப்போ வாங்குறதுக்கு லேட்டஸ்ட் டிசைனாகவும் அதில் செய்ய முடியுது. ஸோ அதில் சேதாரம் ஆகிறது குறைவாகி போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூலி, நீங்கள் சொன்னது கூலி. இப்போ வந்து ரெடிமேடு பண்ண சொன்ன குறைந்த சேதாரம், அதிலெல்லாம் கூலி அதிகமாக வழங்கப்படுறது இல்லை. ஏன்னா அதிகம் பீப்புள் நம்ம பத்தருங்க செய்கிறத விட மிஷின்ஸ் தான் அது அதிகமாக செய்யுது. அதனால் அதுக்கு கூலி யாரும் வாங்குறது, அதில் வேஸ்டேஜ் மட்டுமே வாங்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பத்திரங்கள் செய்கிறதுனால இதில் கொஞ்சம் கூலி கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இதுதான் இன்றைய நடக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நகைகள் கூட இன்னைக்கு கூட தரமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு மாடர்ன் ஜுவல்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் நேற்று தான் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, உடனடியாக அறுந்துடுதுன்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி வந்து செயின் அறுந்து போகுது? இது கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த 22 கேரட் சொல்லி சொன்னோம்ல, பொடி அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பொடின்றது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் இங்கே ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த ஜிங்க்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து பியூர் தங்கம் தான் அதுவும். அப்போ தங்கம்னாவே இலகு சீக்கிரமாக ரொம்ப இலகுவாகிடும், சீக்கிரம் தேஞ்சி சீக்கிரம் அறுத்துக்கிறதுக்கு இதுதான் காரணம். உங்களுக்கு இப்படி அறுந்து போகிற நகைகளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதாவது அது நீங்கள் எட்டுன்னு வர ஆர்னமெண்ட்ஸை பொறுத்திருக்குது. அதை நாங்களே கூட சோல்டரிங் பண்ணித்தரோம். ஆனால் நீங்கள் எட்டுன்னு வர்றது ரொம்ப நெஞ்சு தேஞ்சு போய் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும். பட் புதுசாக வாங்கினால் இப்போ இருக்கிற தங்கங்களும் உடனே சிலரெல்லாம் அறுத்துக்குது. அப்படி அறுத்துக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு வாங்க, அதை நாங்களே சோல்டரிங் பண்ணித்தரோம் எடை குறையாமல். இப்போ லேட்டஸ்ட் மிஷின் வச்சு நம்ம பண்ணுறோம். நீங்கள் பப்ளிக் வந்தால் கூட அதுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் கேட்டீங்க ஹால்மார்க் லைசன்ஸும், அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. எடுத்து வந்தால் சோல்டரிங் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். மக்கள் பொதுவாக 916 நகைகளை தான் நம்பி வாங்குறாங்க. சில நேரங்களில் வந்து 916 நினச்சி சாதா நகைகளையும் வாங்கிடுறாங்க. நம்ம வாங்கின நகைகள் உண்மையிலே தரமானது தானான்னு இந்த ஹால்மார்க் சென்டரில் செக் பண்ண முடியுமா? தாராளமாக செக் பண்ணலாம். ஏன்னா பப்ளிக்கு நாங்கள் அது சேவை செய்யணும். நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஹால்மார்க் சென்டருக்கு நீங்கள் அணுகலாம். நாங்கள் அது கரெக்டாக இருக்குதான்னு சோதித்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதில் சொல்லுவோம். நாங்கள் இப்போ எந்த நகை கடைகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பிஏஎஸ் ஹால்மார்க் ஜுவல்லரி அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலேயே லைசன்ஸ்டு ஹால்மார்க் ஜுவல்லரி தானான்னு எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? இப்போ பிஏஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லைசன்ஸ் காப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்டணும். எப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஹால்மார்க் ஜுவல்லரி ஆர்டிஃபை அவைலபிள் இயர், இங்கே நாங்கள் ஹால்மார்க் பண்ணுறோம், நாங்கள் பிஏஎஸ் கிட்ட லைசன்ஸ் எடுத்துருக்கோன்றத ப்ரூஃபு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிஏஎஸ் லைசன்ஸ் நம்பர், பிஏஎஸ் கிட்ட சர்டிஃபைடான லைசன்ஸ் நம்பர் இருக்கான்றது நீங்கள் நம்பரை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் என்னென்னக்கு நாங்கள் இங்கே ஜுவல்லரி ஹால்மார்க் பண்ணுறோம், பிஏஎஸ் சொன்னது ஹால்மார்க் வந்து 22K, 18K இந்த இது இருக்கணும், இந்த 5 சேல் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லென்ஸு அவைலபிளாக இருக்கணும். எதுக்கு லென்ஸ் இருக்குன்னா, நீங்கள் கஸ்டமர் வரீங்க பப்ளிக் வந்துட்டு அந்த ஹால்மார்க்கு இந்தந்த லோகோ இருக்கான்னு நீங்கள் லென்ஸில் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இது ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்காக லென்ஸ் இருக்கணும்னு பிஏ சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஜுவல்லரி அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பிஏஎஸ் லைசன்ஸில் அந்த அட்ரஸ் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ இன்கேஸ் எனி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு டவுட் வருது இந்த ஐட்டத்தை நாங்கள் வந்து இது பண்ண வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பிஏஎஸ்க்கு இந்த அட்ரஸ் கூட கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். ரெண்டு போர்டு வைக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒரு போர்டு வைக்கணும், கேஷ் கவுண்டரில் அங்கே ஒரு போர்டு வைக்கணும். ஹால்மார்க் ஜுவல்லரி இன்னைக்கு சின்ன கடைகள்லையும் கிடைக்குது, பெரிய கடைகள்லையும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னன்னாக்கா பெரிய கடைகளுக்கு போனால் தான் தரமான தங்கம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை உண்மைதானா? அப்படி இல்லை சார், இது கண்டிப்பாக தவறு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஏஎஸை பொறுத்தவரையிலும் எல்லாமே சமம், கரெக்டாக 916 இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த லெபரேட்டரியை அவங்க நிரூபிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ அவங்க டெஸ்டிங் போடுறாங்கன்னா, டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், முத்திரை போட்டு கொடுக்குறாங்கன்னா,
பெரிய கடையாக இருந்தாலும் அதே தரம் தான் இருக்கும், சின்ன நகை கடையாக இருந்தாலும் அதே தரம் தான் இருக்கும். தரமான தங்க நகையை வாங்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுன்றத ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்க இந்தியா, வளர்க புதுச்சேரி.